கொஞ்சம் நில்லுங்க. என்ன ஊருக்கு புதுசா? நீங்க எல்லாம் நம்ம கிராமத்துக்குள்ள நீங்க நுழையக்கூடாது, சட்டம் இருக்கு. தெரியாதா உங்களுக்கு? எனக்கும் தெரியும் சார். மேல இடத்துல இவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, என்கொயரி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அப்படிங்களா? அடடே, என்னமா தங்கச்சி, நீ நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியார மாதிரில? ஆமாங்க. உனக்கு ஏதாவது தவறு நடந்ததுன்னா பஞ்சாயத்துல சொல்லணும். அவங்க சரியா தீர்ப்பு சொல்லலன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டியம்மா. மன்னிச்சுக்கோங்க சார், இந்த அளவுக்கு இங்க கட்டுப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்க மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா எங்களுக்கும் வேலை இல்ல, கோர்ட்டுக்கும் வேலை இல்ல. சட்டத்துல உள்ள ஓட்டைகள பதவியில இருக்கிறவன் பணத்தை கொடுத்து அடைச்சிட்டு தப்பிச்சு விடுவாங்கிறதுக்காக தான் எங்க ஊர்ல இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்கோம். வரேன் சார், ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கோங்கம்மா. கமான். என்ன மாதிரி இருந்தது என்கிட்ட சொல்லு. இந்த ஊர் பெரிய பண்ணையோட சின்ன மச்சான், கொஞ்ச நாளா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. அப்படியா? ஆமாங்க. அதை நான் பெருசுப்படுத்த விரும்பல. நேற்று நான் தனியா போய்கிட்டு இருக்கிறப்போ என் கைய பிடிச்சி எடுத்துக்கா. கண்ணையா! என்ன ஐயா? போடு பெஞ்சிய. எனக்கு தெரியாத தலைவர், என்னுடைய தம்பியை நிக்க வைக்கிறதுக்கு தைரியம் இருக்கணும். நீ இறங்கடா கீழே. வேண்டாம் வேண்டாம், பயமா இருக்கு. இந்த ஊர் பெரிய பண்ணையுடைய பெரிய மச்சான் சொல்றா, இறங்கடா கீழே. அதிகாரமோ செல்வாக்கோ இருக்குங்கிற தைரியத்துல யாராவது இந்த பாண்டிய மோட்ட கட்டளையை மீறினீங்க, குறவளைய கடிச்சு துப்பி போடுவான். பொழுது போற வரைக்கும் நீ பெஞ்சு மேலே இருக்கணும். எலாய், அவ இறங்குனா எனக்கு சொல்லி அனுப்புங்க. பாண்டியா, உன் அதிகாரத்தை இவர் தலைவரிச்சு ஆடுது. நீ யாரோட மோதலும் ஒரு நிமிஷம் சிந்திச்சிருந்தா? மாமா. என்னடா? அவர் போய் ரொம்ப நேரமாச்சு. மாப்பிள்ள, உன் சொந்த தாய் மாமன அந்த ஆள் அவமானப்படுத்துறாரு, நீ அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றியே. அவர் யாரையும் கேவலப்படுத்தல, தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சிருக்காரு. இதுவே இவன் உன் தம்பியா இருந்தா இப்படி நீ சொல்லிருப்பியா? மாமா, என் தாயார் தான் இப்படிதான் சொல்லியிருப்பேன். இதுக்கு அந்த ஆளை எவ்வளவு தேவையில்ல போல இருக்கு. டே டே டே, என்னடா இது? இந்த ஊர்ல தலை நிமிந்து நடந்துட்டு வர என்ன இப்படி தலைகுனிய வச்சுட்டியே? மாமா, உங்களை தலைகுனிய வச்சது இவன் ஒண்ணு இல்ல, அந்த பாண்டியன். டே நஞ்சப்பா. பெரிய பண்ண, நஞ்சப்பன் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. என்னையா சொல்றீங்க? எங்க மறுபடியும் நீங்க பிரசிடண்டா வந்துருவீங்களோன்னு பயந்துதான் இந்த நிர்வாண திட்டத்தையே தீட்டி இருக்காரு பாண்டியன். யோ தர்மகர்த்தா, எனக்கு அவன் மேல பகை இருக்கலாம், ஆனா அவன் நியாயத்தை மீறி நடக்கிறான்னு சொன்னா அதை நான் நம்ப தயாரா இல்ல. பாத்தீங்களா, வெளுத்தெல்லாம் பால்னு நம்புறாரு எங்க மாமா. பெரிய பண்ண, அந்த டீச்சரை மிரட்டி உங்க மச்சான் கைய பிடிச்சு இழுக்க வச்சதே அந்த பாண்டியன் தான். என்னங்க இது? நாங்க கண்ணால பார்த்ததே நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. என்னால நம்பவே முடியலையே, ஒரே குழப்பமா இருக்கே, பாண்டி எப்படி செய்வானா? அப்பாடா தர்மகர்த்தா, மாமா குழம்பு ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய பண்ணையாரோட மச்சான பெஞ்சு மேல ஏத்துறத பத்தி ஊரு பூரா பேசிக்கிறாங்க. என்னவா? பெரிய இடத்து பகை ஏன் வளர்த்துக்குவானேன்னு கேக்குறேன். நியாயங்கிறது பெரிய இடத்துக்கு ஒண்ணுதான், சின்ன இடத்துக்கு ஒண்ணுதான். இது பனங்காட்டு நரி, அந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு அஞ்சாது. வணக்கங்க. வணக்கங்க. நீங்க? நான் பெரிய பண்ண தர்மலிங்கத்தோட மகன். நல்லா இருக்கீங்களா? கோயில் நகையை கொள்ளையடிச்சவங்க எல்லாம் நீங்க தான் அடிச்சு விரட்டினா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம்ங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்த்து பாராட்டிட்டு போலாம்னு வந்தேன். என்ன பார்த்து பாராட்டி? என்ன எதுக்காக பாராட்டிய? சட்டத்தை காக்க வேண்டிய உங்க கூட பணக்காரங்களோட பகையை சம்பாதிச்சுக்க பயந்து அநியாயத்தை நியாயம்னு சொல்றத பாத்திருக்கேன், பொய்ய மெய்யாக்குனத பாத்திருக்கேன். ஆனா நீங்க நியாயம் எல்லா ஜாதிக்கும் பொதுதான் அடிச்சு சொல்றீங்க பாருங்க. அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்களே. சட்டத்தை மீறினவன நாலு அடி அடிச்சாலும் நாலு வருஷம் உள்ள தந்தாலும் அவனை குற்றவாளின்னு எல்லாருக்கும் அடையாளம் காட்ட முடியாது. ஆனா நீங்க தண்டிக்கிறவதும் அவனை ஊருக்கு அடையாளம் காட்ட முடியும். அடி உதைக்கு பயப்படாத குற்றவாளி கூட அவமானத்துக்கு பயந்தே தீரணும். உங்கள மாதிரி ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தா செல்வாக்க வச்சுக்கிட்டு சட்டத்தை ஏமாத்துறவங்க எல்லாம் அடையாளம் காட்டிடலாம். ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தம்பினா தம்பி, தங்க கம்பி. தம்பி கொஞ்சம் வளர்ட்டு அதுக்குள்ள கெடுத்துறாத. உங்க மாதிரி உள்ளவெல்லாம்
கை என்னைக்கு கட்டதை நிறுத்துறீங்களோ தட்டதை நிறுத்துறீங்களோ அன்னைக்குதான் ஊர் உருப்பிடும். கரெக்டா சொன்னீங்க. தாராபுரத்துல இருந்து நெல்மண்டிக்கார் வந்திருக்காரு. அப்ப நான் வரேங்க. ஒரிஜினல் பட்டம் பார்த்தா கூட அசந்துருவான் அப்படி ஒரு கெட்டப். சஞ்சப்பா அடக்கி வாசி அங்க பாரு யம நிக்கிறான். தலைவர் பாண்டியன். பாண்டியனா? அவரேதான் தர்மகர்த்தா. பாண்டியனை எனக்கு அறிமுகப்படுத்துங்க. சுவாமிஜி உங்க தலையில நீங்களே பெட்ரோல ஊத்திக்காதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இது எரியற உடம்பு இல்ல. வாங்க ப்ரூவ் பண்ணுங்க. வாங்க பாண்டி பாண்டி ஒரு நிமிஷம். சுவாமிஜி வடநாட்டுல இருந்து வந்திருக்காரு. பெரிய அம்பாள் பக்தர். நமஸ்கார். இந்த மகானோட கனவுல காளி வந்து நம்ம ஊர் அம்மா வடிவாம்பாள் புகழ உலகம் எல்லாம் பரப்ப சொல்லிச்சான். எந்த காளிங்க? அதான் கல்கத்தா காளிங்க. கல்கத்தாவில இருந்து நேரா வந்து சொல்லிச்சா? அதனாலதான் இவர் நம்ம ஊருக்கே வந்திருக்காரு. நான் அம்பாள் பக்தன் பாருங்க. அதனால நம்ம தோட்டத்து பங்களாவ இவர் கொடுத்து அவர் அதுல தங்கி இருக்காரு. இவர் தாங்க நம்ம ஊர் சீஃப். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா அம்பாளுடைய புகழ உலகமெல்லாம் பரப்புவேன். நான் ஒண்ணு சொன்னா சாமி தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அம்பாளுடைய புகழ பரப்புங்க உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னால இந்த நாட்டு குழந்தைகளுடைய படிப்பை பெருக்குங்க. அதான் முக்கியம். 10 கோயில் கட்ட போறேன்னு சொல்றதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்ட போறேன்னு சொல்லுங்க. என் ஜொத்துல பாதி கொடுக்கறேன். இப்படி எல்லாம் பேசி அம்பாளை பழிக்காதீங்க. ஐயோ அம்பாளை பழிக்கலீங்க. அம்பாளை காமிச்சு வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நான் கோயிலை மதிக்கிறேன், கடவுளை மதிக்கிறேன். ஆனா அதையெல்லாம் காமிச்சு ஜனங்களை கொள்ளை அடிக்காதீங்க. இப்படி எல்லாம் நான் சொல்றதுனால இவன் மாதிரி போறானு சொல்லுவாங்க. என்ன பண்றது பரவாயில்ல. இதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு தர்மகர்த்தா இருக்கார். நம்ம கண்மணி ஜாலரா இருக்கான். இவங்களை வச்சு உங்க பஜனை நடத்துங்க. நாம லாயக்கில்ல வர்றேன். நவராச்சி